ஏ ஆல், இப்போ நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாத்தி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். இந்த படத்தை தனுஷ், சமுத்தா மேனன், சமுத்திரகனி இன்னும் மற்றும் பல நடித்த இந்த படத்தை வெங்கி அட்லூரி அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வெங்கி அட்லூரி இதுக்கு முன்னாடி வந்து ரொமான்டிக் லவ் ஸ்டோரி, ரொமான்டிக் ஃபேமிலி ஸ்டோரி மூணு படம் பண்ணியிருப்பார் தெலுங்குல. இது நாலாவது படம் நான் நினைக்கிறேன் அவரோட வாத்தி படம். ஸோ என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படத்துக்கு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் எக்ஸ்பெக்டேஷன்ஸே இந்த படத்துக்கு இல்லை. ஸோ அதுதான் இந்த படத்தில் ஒரு சோகமான விஷயம். பெரிய அளவுக்கு பப்ளிசிட்டி ஒன்றும் கிடையாது. நடுவில் ஒரு ஆடியோ லான்ச் வச்சாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கான ஒரு டேர்ன் கிடச்சிது. ஓ ஓகே ஃபைன், நனுசு படம் வர்றது போல் அப்படின்ற மாதிரி. இந்த படம் என்ன மாதிரி ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுதுன்னா, எஜுகேஷ்னல் ஸ்கேம்ஸ். இந்த படம் எந்த படத்தை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிதுன்னா, சூப்பர் 13 ரித்திக் ரோஷனோட படம் வந்துச்சு. ஸோ அதை நீங்கள் யாரோ பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. ஸோ டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தான் அந்த படம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தோட சாயல் இந்த படத்தில் எனக்கு லைட்டாக அடிச்சிது, பட் டோட்டலாக இல்லை, லைட்டாக வந்துட்டு போச்சு. ஸோ வாத்தியாக பண்ணியிருக்காரு தனுஷ், பாலா சார் அப்படின்ட்டு அந்த பசங்களை கூப்பிட்றாங்க. ஒரு வில்லேஜில் படிக்கவே முடியாத பசங்களை அவங்கள ஒரு இன்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு கலெக்டராகவோ ஆக்குறது தான் நம்ம தனுஷோட கனவாக இருந்திருக்கு. அண்ட் தனுஷோட அப்பாவோட கனவும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அந்த கனவை நிறைவேற்றுறாரா இல்லையான்றது தான் படத்தோட ஒன் லைன். ஸோ வெங்கி அட்லூரி எழுதி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அதர் சைடு, இது வந்து ஒரு தெலுங்கு படமா ஒரு தமிழ் படமா அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுது, ரொம்ப நிறைய கருத்துக்கள் கொண்டு. ஸோ நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து என்னாச்சுன்னா, வாரிசை வந்து எல்லோரும் தெலுங்கு படம் தெலுங்கு படம் தெலுங்கு படம்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆக்சுவலி தெலுங்கு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாத்தி தான் ரொம்பவே தெலுங்கு படம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வாரிசுலையாச்சும் அந்த சாயல் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, பட் வாத்தியில் ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு ஆர்டிஸ்ட்டை வச்சே எடுத்திருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் வந்து தமிழ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்தில், மற்றபடி எல்லாமே தெலுங்கு ஆர்டிஸ்ட். அவங்க பேசுகிறது கூட தெலுங்கு தான். அந்த கதையிலையுமே வந்துட்டு இந்த படம் வந்து ஆந்திராவில் நடக்கிற மாதிரி இருக்கவே அது அப்படியே சூட் ஆயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்தினா லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான். தனுஷ் சமுத்திரகனி வில்லன் ஹீரோ அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. அதுக்குன்றதுக்காக அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மகிழ்படுத்தி பேசுகிற மாதிரியோ, கரெக்டாக தனுஷ் வந்துட்டு ஹீரோக்கான ரோலை எப்படி பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு. அண்ட் சமுத்திரகனி சார் வில்லனாக என்ன மாதிரி பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு இந்த கதையில் வந்து அந்த தனுஷ் வந்து அந்த பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக என்னென்னவோ முயற்சி பண்ணுறாரு, நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. கடைசியில் அவர் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு அது நெக்ஸ்ட் என்னப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிவி பிரகாஷோட மியூசிக் மனுஷன் போட்டு பிரித்து மேய்ஞ்சிருக்காருன்னு நான் சொல்லலாம். பாடல்களில் வந்து வாவாத்தி நல்லா இருக்குது, என்ட்ரியில் ஒரு பாட்டு வருது அது எல்லாமே ஓகே, அதர் தன் தட் எந்த பாட்டுமே மனசில் நிற்கலை. அண்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரம், யுவராஜோட சினிமாட்டோகிராஃபி பயங்கரம், நவீன் நூலியோட எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. கரெக்டாக 2 hours 13 minutes தான் படத்தோட டியூரேஷன் நான் நினைக்கிறேன், 2 hours 20 minutes அதுக்குள்ளே வந்துடுது. ஸோ ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் படத்துக்கு இவ்வளோ கரெக்டாக இருக்குது. அண்ட் வந்து படத்தில் எந்த ஒரு சீனுமே போர் அடிக்கல, கரெக்டாக ஃப்ளோவாக போயிட்டுருக்கு. இந்த படத்தில் என்னப்பா நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து தெலுங்கு படமா தமிழ் படமா அப்படின்றதுல ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. அது கொஞ்சம் வந்து பார்க்கவே கொஞ்சம் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த படத்தோட மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா, பீரியாடிக்கலில் நடக்கிற சப்ஜெக்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரேம்ஸ்லாம் பார்க்க இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கல்ன்றாங்க. ஸோ வந்து நம்ம வந்து அதை பீரியாடிக்கல் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டா மட்டும் போதாது, அதுக்கான ஒரு எஃபர்ட்ஸ் போடணும். ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம். அதர் தேன் தட், இந்த படத்தில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு போய் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம், ரொம்பவே தரமான ஒரு படமாக இருக்கும். கேஸ்டிங்கு இதில் இந்த படத்தில் நடித்த பசங்களாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப தரமாக நடிச்சிருந்தாங்க. அந்த தனுஷோட ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக வர பசங்களாம் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் வந்துட்டு என்ன தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஸ்டார் காஸ்ட் பண்ணியிருக்கலாம், அது ஏன் பண்ணலாம்னு எனக்கு புரியல. ஓகே ஃபைன், பேன் இண்டியா படமாக இதெல்லாம் போட்டு தான் ஆகணும் போல். ஸோ வெங்கி அட்லூரியோட பெஸ்ட்டான ஒரு படமாக இது இருக்கும். அண்ட் வந்து நம்ம ஆடியன்ஸுக்குமே இந்த படம் வந்து ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன், என்ன நம்ம சேனலில் நிறைய ரிவ்யூஸ் வரும். தேங்க்யூ.